ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங் வீடியோ தான். தீபாவளிக்காக நாங்கள் பண்ண ஷாப்பிங் தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா நெஸ்டோ நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்டு தான் நாங்கள் போய் ஷாப்பிங் போனோம். எப்போயுமே இந்த மாதிரி பலூன்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே நம்மளும் ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில். ஸோ நமக்கு வேண்டிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். தீபாவளினாலே நான்வெஜ் தானே, காலையில் இட்லிக்கு அந்த மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்றதே தனி டேஸ்ட்டு தான். ஸோ நாங்கள் வந்து சிக்கன் மட்டன் வாங்கலாம் முடிவு பண்ணோம். மட்டன் வந்து நம்ம இந்தியன் மட்டன் இருந்தது, அப்புறம் வந்து சிக்கனு, அப்புறம் சிக்கன் பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கலை, அதுக்கு பதிலாக ஃபிஷ்ஷு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாவல் மீன் தான் வாங்கினோம் நாங்கள். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. நம்ம ஷாப்பிங் முடிச்சுட்டு இங்கேயே ஒரு பார்சல் வாங்கிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக நான் ஒரு கப் கேக் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா இங்கே 5 ரியால். பசங்களுக்கு இந்த கேக் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒரு கப் கேக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட்ஸ் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்தது. நமக்கு வேணுங்கிற ஸ்வீட் வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வந்து நிறைய வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நட்ஸு செக்ஷனு, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நட்ஸ் இருக்கும். அதுலேயுமே தரம் வாரியாக பிரித்து வச்சுருப்பாங்க. அப்புறம் சாக்லேட்ஸும் இங்கே தான் நிறையா இருக்கும். ஊருக்கு வாங்கிட்டு போகிறதுக்கெலாம் சாக்லேட் இங்கெல்லாம் தான் வாங்கிறது. மக்கானா அந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். அவ்வளோதான், பர்ச்சேஸ் முடிச்சுட்டு பில் போட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. பசங்களுக்கு தேவையான ஸ்நாக் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பில் போட்டுட்டு நாங்கள் நெஸ்டோலேருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணதில் டயர்டாயாச்சு, அதனால் அஞ்சப்பர் வந்து டின்னர் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. 25 ரியாலுக்கு வந்து ஸ்வீட்ஸ் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு நைட்டுக்கு தேவையான டின்னரும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. என்னதான் நாடு விட்டு நாடு வந்து இருந்தாலும் எங்களோட தீபாவளியை கலாச்சாரம் மாறாமல் அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் இந்த தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நாங்கள் மீட் பண்ணுறோம். பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறையா தமிழ் ப்ளாக்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும்.